தீபங்கள் ஒழிக்க, பட்டாசு வெடிக்க, புது துணி உடுத்தி இந்த மகிழ்ச்சியான பொன்னாளில் அனைவருக்கும் ஏன் சார்பாகவும் நம்மளோட வானவில் டிவி டீம் சார்பாகவும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஸோ எஸ், என்னடா இந்த டைமில் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, செம்ம சூப்பரான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேம் ஷோட தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேரை மீட் பண்ண போகிறோம், நிறைய பேரை மீட் பண்ணி இந்த தீபாவளி அன்னைக்கு நிறைய சூப்பரான விஷயங்கள் பேச போகிறோம். பேசுறது மட்டும் இல்லாமல் பல கேள்விகள் கேட்க போகிறோம், கேட்டு அவங்களுக்கு செம்மையான கிஃப்ட்லாம் வந்து கொடுக்க போகிறோம். என்னது என்ன ஷோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதுதான் சொல்லி அடி. ஐயோ, பசங்களாம் சேர்ந்தா என்ன பேச விடுவாங்களே தெரியல, அவ்வளோ எனர்ஜியா இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அவங்ககிட்ட பேர்லாம் கேட்கலாம். தம்பி, இங்கே வாப்பா, இப்போ உன் பேர் சொல்லு. என் பேர் எஸ். மாதவன். எஸ் மாதவன், ஓகே. ஜெய மாதவன் ஏதோ சொல்றாங்க, வேற ஏதோ இருக்கு. எஸ் மாதவன் தான், அவனுக்கு போய் சொல்றேன். அவனுக்கு போய் சொல்றாங்களா, சரி ஓகே. சரி தம்பி, என்ன பண்ணிருக்க தம்பி? பிளஸ் டூ படி. எந்த ஸ்கூலு? என்சிடிஎம். சிடிஎம், என்சிடிஎம், எம்சிடிஎம். ஆ, ஸோ இங்கே எப்படி எல்லாருமே வந்து கிளாஸ்மேட்ஸா? எப்படி? ஆமா, எல்லாமே கிளாஸ்மேட். ஒரே கிளாஸ்? இல்ல இல்ல. கார்த்திக். என் பேர் பூவேந்திரகுமார், நான் 12th. பூவேந்திரகுமார், ஓ, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி கூடுவாங்க? பூ தம்பி, ஓ, பேர் சொல்லு. ஹாய் அண்ணா, என் பேர் லோகேஷ், நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட். ஹாய் அண்ணா, என் பேர் தீபக், நானும் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஓகே, அடுத்து. ஹாய், பக்ஸி என் பேரு. குட்டி பக்ஸி, ஹாய் படி. என் பேர் தீனா. தீனா, ஓகே. நீ? என்ன கேம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ரொம்ப சிம்பிள் தான். முதல் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு எது? ஓகே, உனக்கான ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ஏ கிபி 1525, ஆப்ஷன் பி கிபி 1526, ஆப்ஷன் சி கிபி 1506, ஆப்ஷன் டி கிபி 1527. முதல் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு எது? ரொம்ப அப்படின்னு சொல்லிருக்கான், உனக்கான டைம் முடிஞ்சிருச்சு. ஸோ ஆப்ஷன் பி கரெக்டான பதிலாக இருக்குமா அப்படின்றத பார்க்கலாம். பசங்க நிறைய ஆன்சர்ஸ்லாம் சொன்னாங்க இல்லையா. ஸோ முதல் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு எது? ஆப்ஷன் பி கிபி. கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யார் உனக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ லிட்டன் பிரபு, ஆப்ஷன் பி கானிங் பிரபு, ஆப்ஷன் சி வெல்லஸ்லி பிரபு, ஆப்ஷன் டி ரிப்பன் பிரபு. கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க, நீ சொல்றா தம்பி. ஆப்ஷன் ஆப்ஷன் பி கானிங் பிரபு. ஆப்ஷன் பி கானிங் பிரபு அப்படின்னு சொல்லியிருக்க, எப்படி கரெக்டாக சொல்லிட்ட? சும்மா குத்துமதிப்பா அடிச்சு விட்டியா இல்ல? கெஸ் தானா? ஸோ உனோட கெஸ் எஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் எஸ், ஆப்ஷன் பி கானிங் பிரபு. எஸ் எஸ், சூப்பர் சூப்பர் சூப்பர். எப்படா தம்பி கரெக்டாக சொன்ன ரெண்டுத்தையும்? நினைக்கிறேன்.
ஸோ உனக்கு நாங்கள் ப்ராமிஸ் பண்ண மாதிரி ஒரு அமேசிங் கிஃப்ட்டு கொடுத்துடலாமா? ஸோ சேஷாத்ரிக்காக நம்மளோட வானவில் டிவி டீம் சார்பாக செம்மையான ஒரு ப்ரைஸ் தான் தம்பி. ஸோ கார்த்திகேயன் நம்ம கூட இருக்கான். கார்த்திகேயன் எப்படி பதில் பண்ண போகிறான்றது பார்க்கலாம். ஸோ கார்த்திக், உனக்கான ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் போயிடலாமாடா? ஆ, போயிடலாமே. ஸோ உனக்கான முதல் கேள்வி, எந்த நாடு 2016 ஆசிய நாடுகள் செஸ் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்றது அப்படின்றது தான் அவனுக்கான க்வெஸ்சன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ இந்தியா, ஆப்ஷன் பி இலங்கை, ஆப்ஷன் சி இந்தோனேஷியா, ஆப்ஷன் டி மலேசியா. எந்த நாடு 2016 ஆசிய நாடுகள் செஸ் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்றது? டைம் போயிட்டு இருக்கு. இந்தோனேஷியா, ஆப்ஷன் சி இந்தோனேஷியா. இந்த பையன் சொன்னதுனாலயா? சரி, ஓகே, ஆப்ஷன் சி இந்தோனேஷியா அப்படின்னு சொல்லிட்டு பையன் சொல்லியிருக்கான். ஸோ கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். ஓகே, ஸோ உனக்கு டைமும் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ டைம் முடிஞ்சிச்சு. ஆப்ஷன் சி இந்தோனேஷியா கரெக்டான பதிலாக அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எந்த நாடு 2016 ஆசிய நாடுகள் செஸ் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்றது? ஓ மை காட். ஆமாம், ஸோ இந்தியா அப்படின்றதான் பதிலே. நம்ம நாட்டை பையன் விட்டு கொடுத்துறான். ஸோ எஸ், கார்த்திக் வந்து கரெக்டான பதிலை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். பட் பாதி பதிலை சொல்லியிருந்தால் வின் பண்ணிருப்பான். பட் முழுசாக வேறு பதிலை சொன்னதால தப்பாயிடுச்சு. எனிவேஸ், பார்ட்டிசிபேட் பண்ணதுக்காக நம்ம ஒரு ஆறுதல் பரிசாக கைதலில் கொடுத்துடலாம். புரியுங்க, உங்கள் ஃப்ரெண்டு தான். ஆமாம், ஒரு கொஸ்டினை தப்பாக சொல்லிட்டாங்க, அப்புறங்க அடுத்த கொஸ்டின். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம ஜாலியாக வந்திருக்கீங்க. ஜாலியாக அதுமாக செலிப்ரேட் பண்ணுங்க. எல்லாருக்கும் வந்து வானவில் டிவி டீம் சார்பாக ஹாப்பி திவாலி. ஓகேயா? ஸோ அண்ணா, எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். ஹாய், எஸ், ஹாப்பி தீபாவளி வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். முதல்ல தேங்க்ஸ்ண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ஸோ இங்கேருந்து ஆரம்பிச்சிடுவோம்னா, உங்கள் பேர் சொல்லுங்கண்ணே. என் குணசேகரன். குணசேகரன், என்ன பண்ணுறீங்க? ஆட்டோ ஓடு. ஆட்டோ ஓடுறீங்க. ஸோ இன்றைக்கி எப்படி தீபாவளினால லீவா? இல்லை, லீவ் இன்னைக்கு லீவ் தான். ரெஸ்ட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து. இவ்வளோ பெரிய ஃப்ரெண்ட்ஸ் கேங்கா? சரி, எத்தனை நாளைக்கு ஒன்ஸ் நீங்கள் மீட் பண்ணிப்பீங்க? நாங்கள் வாரம் வாரத்தில் ஒரு நாள் மீட் பண்ணிப்பீங்க. சரி, ஓகேண்ணா, சூப்பர். ஸோ உங்கள் பேர் சொல்லுங்கள். அப்படியே மைக் பிடிச்சிக்கோங்க. மணிகண்டன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆட்டோ ஓட்டி. கொஞ்சம் நல்லா க்ளோஸாக வச்சுக்கோங்க. எத்தனை வருஷமாக ஆட்டோ ஓட்டிட்டுருக்கீங்க? 1.5 வருஷமா. ஸோ எல்லாருமே வந்து மீட்டிங் பாயிண்ட் அப்படின்னா இங்கே தானா? சூப்பர். அவர்கிட்ட கொடுங்க. வணக்கம், என் பேர் ஜான்பால், ஆட்டோ எலக்ட்ரிஷியன். வணக்கம், என் பேர் விஸ்வநாதன், ஆட்டோ ஓட்டுறேன். டி நகரில். என் பேர் சூர்யா. ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாரும் இங்க பார்த்ததுல. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தீபாவளி அப்படின்னாலே வந்து எல்லாருமே வந்து பட்டாசு அடிச்சு புது ட்ரெஸ் போட்டு காலையில் எழுந்து குளிச்சுட்டு புது படங்கள் பார்த்துட்டு சமஜாலியாக இருப்போம். இந்த டைமில் கொஞ்சம் பொதுவான விஷயங்கள் வந்து பேசலாம், மக்கள் வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்ற நோக்கம் வானவில் டிவியோட நாங்கள் வந்திருக்கோம். ஆமாம். ஸோ இன்றைக்கி வந்து தீபாவளி ஸ்பெஷல்ன்றால கொஞ்சம் அறிவு விதமாக கொஞ்சம் கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பொது கேள்விகள் வச்சுருக்கோம். ரொம்ப சிம்பிள் தான், 2 கேள்வி தான். ஓகேங்களா? முதல் கேள்விக்கு 25 செகண்ட் டைமு. ஸோ அதுக்கு நீங்கள் கரெக்டான பதில் சொல்லிட்டீங்கன்னா ரெண்டாவது கேள்விக்கு போகும். ரெண்டாவது கேள்விக்கும் 25 செகண்ட் டைமு, அதுக்கும் நீங்கள் கரெக்டான பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு செம்மையாக தீபாவளி பரிசு ஒன்று காத்துக்கிட்டு இருக்குது. ஸோ தலை, உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? மணிகண்டன். ஓகே, என்றைக்குமே வெள்ளை சட்டை போட்டுக்க மட்டும் தான் வெள்ள மனசுக்காரம் கிடையாது. கருப்பு சட்டை போட்டவங்க உள்ளுக்குள்ளே வெள்ள மனசு இருக்குது. ஓகேங்களா? அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஆமாம் கோச்சிக்கிட்டீங்க. ஸோ கேள்விக்கு போயிடலாமா? ஸோ கரெக்டாக சொல்வீங்க நம்புகிறேன். ஸோ உங்களுக்கான முதல் கேள்வி, இந்தியாவின் முதல் டால்ஃபின் பாதுகாப்பகம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆப்ஷன் ஏ தெலுங்கானா, ஆப்ஷன் பி மேற்கு வங்கம், ஆப்ஷன் சி உத்தரப்பிரதேசம், ஆப்ஷன் டி பீகார். மேற்கு வங்கம். ஆப்ஷன் பி மேற்கு வங்கம் சொல்லியிருக்கீங்க. எதை வச்சு சொல்லியிருக்கீங்க இதை கரெக்டான பதில் அப்படின்னு? கொஞ்சம் குளிர் பிரதேசம், ஆனால் அந்த இடத்துல வந்து அந்த டால்ஃபின் இருக்கிறதுக்கு அந்த சான்சஸ் இருக்குது அப்படின்னு இருக்கு. மேற்கு வங்கத்தில் கொஞ்சம் குளிராக இருக்கிறதுனால அங்கே டால்ஃபின் வந்து உயிர் வாழ்றதுக்கு ஈஸியாக இருக்குன்றீங்க. தெலுங்கானாவில் இருக்காது, ஹாட் பிளேஸில் இருக்காது. சூப்பர். ஸோ உங்களுக்கான டைமும் முடிஞ்சிச்சு. கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்றத நம்ம தலைவர் இப்போ காமிச்சுவார், பார்த்துடலாம். ஸோ இந்தியாவின் முதல் டால்ஃபின் பாதுகாப்பகம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருந்தேன். என்ன ஆன்சர் சொன்னீங்க? சூப்பர், மேற்கு வங்கம் அப்படின்றது சரியான விடை. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ இப்போ வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணவர் ஃபஸ்ட்டு கேள்வி ரெட்டாக பதில் சொல்லிட்டாரு, ரெண்டாவது கேள்விக்கு போக போகிறோம். ரெண்டாவது கேள்விக்கும் கரெக்டான பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கான கேஷ் ப்ரைஸ் காத்துக்கிட்டே இருக்கு. எப்படி சொல்லுவாரா ரெண்டாவது கேள்வி கரெக்டான பதில் சொல்லுவாரா? உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கா? இருக்கு. சூப்பர் சூப்பர். என்றைக்குமே அந்த சைலண்ட்டாக இருக்கவங்க வந்து பயங்கரமாக நிறைய விஷயங்கள் யோசிப்பாங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் அவர் வச்சிருக்காரு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி போயிடுவோமா? எஸ் வருங்க. உங்களுக்கான அடுத்த கேள்வி நல்லா கேட்டுக்கோங்க. எந்த நாடு 2016 ஆசிய கபடி சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றது? டைம் ஸ்டார்ட்ஸ். ஆப்ஷன் ஏ இந்தியா, ஆப்ஷன் பி ஈரான், ஆப்ஷன் சி பாகிஸ்தான், ஆப்ஷன் டி இலங்கை. க்வெஸ்சன் ஒன்ஸ் அகைன் சொல்கிறேன், எந்த நாடு 2016 ஆசிய கபடி சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றது? யாரும் சொல்லக்கூடாது, நீங்கள் தான் சொல்லணும். இந்தியா, ஈரான், பாகிஸ்தான், இலங்கை. டைம் போயிட்டுருக்கு. இந்தியா.
இந்தியா தான். இந்தியா விட்டு கூட கூடாதுன்னு சொல்லிட்டு பதில் சொன்னீங்களா? அது கரெக்டான ஆன்சர். ஓகே, 22, 23, 24, 25 டைம் முடிஞ்சிருச்சு இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ 2016 ஆசியா கபடி சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றது எது அப்படின்னு கேட்டதுக்கு இந்தியான்னு சொல்லியிருக்காரு. பட் சாரி பிரதர், நம்மளோட பாகிஸ்தான் தான் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒன்ஸ் அகேன் ஒரு கைதுகள் கொடுத்துடலாம் அவருக்கு. ஸோ ஓகே பிரதர், தேங்க்யூ ஸோ மச் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு. சார், அடுத்து யார் வரப்போறீங்க? விஷ்ணுநாதன் அப்படின்றது ஆல்ரெடி நம்ம ஊரில் ஒரு பெரிய பேருன்னு சொல்கிறான், பெரிய செஸ் பிளேயர் அவர். ஸோ ஸோ உங்களுக்கான முதல் கேள்வி போலாமா? போலாம். ஆமாம். ஸோ பின்னாடி இருக்கவங்க நல்லா கேள்வி கேட்டுக்கோங்க. ஓட்டுநர் இல்லாத இந்தியாவின் முதல் மெட்ரோ ரயில் எந்த நகரில் இயக்கப்பட்டது? ஃபஸ்ட் ஐ மீன் டைம் ஸ்டார்ட் ஆச்சு. உங்களோட ஆப்ஷன்ஸ் புதுடெல்லி, ஆப்ஷன் பி கொல்கத்தா, ஆப்ஷன் சி மும்பை, ஆப்ஷன் டி சென்னை. ஓட்டுநரே இல்லாமல் மெட்ரோ ரயில் முதல் முதல்ல எங்கே துவங்கப்பட்டது யாருக்காவது தெரியுமா? ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் ஏ டெல்லி, கொல்கத்தா, மும்பை, சென்னை. டைம் போயிட்டுருக்கு 18:19. மும்பை. எப்படி அவ்வளோ ஷார்ப்பாக சொல்லிட்டீங்க டக்குன்னு? மும்பை போயிருக்கோம். மும்பை போயிருக்கீங்க. ஸோ அங்கே தான் வந்து மெட்ரோ ரயில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். டைம் இஸ் அப். ஸோ உங்களுக்கான ஆன்சர் கரெக்டாக அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஓட்டுநரே இல்லாத இந்தியாவின் முதல் மெட்ரோ ரயில் எந்த நகரில் இயக்கப்பட உள்ளது அப்படின்னு கேட்டதுக்கு, பட் சாரி பிரதர், தப்பான பதில், புதுடெல்லி அப்படின்றது தான் சரியான விடை. யார் சொன்னது மும்பைன்னு சொல்லிட்டு? அவர் தான் சொன்னாரா? சரி பரவாயில்ல. ஸோ எனிவேஸ் பரவாயில்ல பிரதர், தேங்க்யூ ஸோ மச் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு. இன்றைக்கி தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா? ஸோ புதுடெல்லி அப்படின்றதா சரியான விடை. ஒன்ஸ் அகேன் ஒரு பெரிய கிளாப் கொடுத்துடலாம் அவருக்கு. ஆமாம். ஸோ குணசேகரன் இப்போ நம்ம கூட இருக்காரு. அவராவது ரெண்டு கேள்வியும் கரெக்டாக பதில் சொல்லணும், அவரும் ப்ரைஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை. ஸோ பண்ணுறாரா அப்படின்றத பார்க்கலாம். ஆனால் உங்களுக்கான முதல் கேள்வி போகலாமாண்ணே, கேள்வியை நல்லா கேட்டுக்கோங்க. 37வது சார்க் வெளியுறவு அமைச்சர்களின் கூட்டம் எந்த நாட்டில் நடந்தது? ஆப்ஷன் ஏ நேபாளம், ஆப்ஷன் பி இந்தியா, ஆப்ஷன் சி மியான்மார், ஆப்ஷன் டி பூட்டான். கேள்வி ஒன்ஸ் அகைன் சொல்கிறேன். 37வது சார்க் வெளியுறவு அமைச்சர்களின் கூட்டம் எந்த நாட்டில் நடந்தது? நேபாளம், இந்தியா, மியான்மார், பூட்டான். பூட்டான். பூட்டான் எப்படி சொல்கிறீங்க? பூட்டானில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஸோ ஆமாம், 22 டைம் போயிட்டுருக்கு. ஸோ நேபாளம், இந்தியா, மியான், பூட்டான் சொல்லியிருக்கீங்க, உங்களுக்கான டைம் முடிஞ்சிருச்சு. 37வது சார்க் வெளியுறவு அமைச்சர்களின் கூட்டம் எந்த நாட்டில் நடந்தது அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ பூட்டான் சொல்லியிருக்காரு. கரெக்டான ஆன்சராக சொல்லுங்கள். சாரிண்ணே. ஆமாம், கம்ப்யூட்டர் ஜீவன் தப்பாக சொல்லிட்டாரு. நேபாளம் அப்படின்றது தான் சரியான விடை. ஸோ எப்படி அவ்வளோ கான்ஃபிடன்ட் நீங்கள் பூட்டான் சொன்னீங்க? இல்லை, பூட்டான் தான். ஆ, பூட்டான் தான். அது பூட்டான் தான் நினச்சிங்களா? பட் பரவாயில்லை. எனிவேஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. இவருக்கு ஒரு கைதுகள் கொடுத்துடலாம் எல்லாரும். ஸோ சுனில் சன் தானே உங்கள் பேர்? பேர் சுனில். ஓகே, சுனில் சார் இப்போ நம்ம கூட இருக்காரு. ஸோ அவர் வந்து கரெக்டாக பதில் சொல்ல போகிறான்னு பார்க்கலாம். ஆனால் நர்வஸாக இருக்கீங்க, சிரிச்ச முகமாக ஜாலியாக இருங்க. சரியோ தப்போ, லைஃப் வந்து ஒரு கேம் மாதிரி தான். ஸோ ஜாலியாக இருங்க சரிங்களா? உங்களுக்கு முதல் கேள்வி போகலாமா? ஸோ அவருக்கான ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின், ஹர்ஷரின் அவைப்புலவர் யார்? சிம்பிளான க்வெஸ்சன். ஹர்ஷரின் அவைப்புலவர் யார்? ஆப்ஷன் ஏ பானர், ஆப்ஷன் பி காளிதாசர், ஆப்ஷன் சி மகிபாலர், ஆப்ஷன் டி ஜெயசேனர். ஆப்ஷன் ஏ பானர்னு சொல்கிறீங்களா? ஹர்ஷரின் அவைப்புலவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கேன். ஆப்ஷன் ஏ பானர், காளிதாசர், மகிபாலர், ஜெயசேனரில் ஆப்ஷன் ஏ பானர்னு சொல்லியிருக்கீங்க. எப்படி கெஸ் பண்ணீங்க? இல்லை தெரியுமா? இல்லை, கெஸ்ஸிங் தான். ஸோ கெஸ்ஸிங்கில் தான் பண்ணியிருக்காரு. ஸோ டைமே போயிட்டுருக்கு. ஸோ பானர் அப்படின்றது சரியான விடையா அப்படின்றத ஸோ நம்ம இப்போ பார்க்கலாம். ஹர்ஷரின் அவைப்புலவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ நம்ம குருஜி வந்து கரெக்டான ஆன்சரை சொல்ல போகிறாங்களா அப்படின்றத, எஸ் பெரிய கதில் கொடுங்க எல்லாருமே. பானர் அப்படின்றது சரியான விடை. எப்படி சொன்னீங்க? இதை கெஸ்ஸிங் தான். கெஸ்ஸிங் தான். அப்போ அடுத்தது போய்டுவோமா? ரெடியாக இருக்கீங்களா? ஸோ இவருக்கான அடுத்த கேள்வி, இந்த கேள்வி கரெக்டாக நீங்கள் பதில் சொல்லணும், ப்ரைஸ் ஜெயிக்கணும் அப்படின்றதான் என்னோடய ஆசை. ஸோ உங்களுக்கான ரெண்டாவது கேள்வினா ரெடியாக இருங்க. சோழர்களின் தலைநகரமாக விளங்கியது எது? சோழர்களின் தலைநகரமாக விளங்கியது எது? நம்ம ஊர் ஆட்சி செய்தவங்க தான் ஸோ தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் ஏ திருச்சிராப்பள்ளி, ஆப்ஷன் பி உறையூர், ஆப்ஷன் சி மதுரை, ஆப்ஷன் டி காஞ்சிபுரம். சோழர்களின் தலைநகரமாக விளங்கியது எது? அவங்க சொன்னாலும் நீங்கள் சொல்கிறது தான் ஃபைனல். திருச்சிராப்பள்ளி, உரை தயம் எடுத்து சொல்லுங்கள். திருச்சிராப்பள்ளி, உறையூர், மதுரை, காஞ்சிபுரம். உறையூர். ஆப்ஷன் பி உறையூர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சோழர்களின் தலைநகரமாக அதுதான் இருந்ததா? உறையூர் தான் இருந்ததா? ஸோ எஸ் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. டைமும் முடிஞ்சிருச்சு. சோழர்களின் தலைநகரமாக விளங்கியது உறையூர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. போடு போடு போடு, கைதறிங்க எல்லாரும், கைதறிங்க. எஸ் சூப்பர். ஸோ அண்ணன் வந்து ரெண்டு கேள்விக்கு ஷார்ப்பாக பதில் சொல்லிட்டாரு. அண்ணா ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், எப்படி சொன்னீங்க நீங்கள் ரெண்டு கேள்விக்கும்? இல்லைங்க, ஃபஸ்ட்டு கேள்வி வந்து கெஸ்ஸிங் தான். கெஸ்ஸிங் தான். ஃப்ளூ கேள்வி வந்து புக்கில் படித்த மாதிரி ஞாபகம். ஸோ அண்ணன் கண்டிப்பாக வந்து நிறைய தெரிஞ்சு நினைக்கிறேன். சூப்பர். ஒன்ஸ்க்கு எல்லாரும் பெரிய கைதல் கொடுத்துலாம். ரொம்ப நன்றினே. இந்த தீபாவளி அன்றைக்கி கரெக்டான பதில் சொல்லியிருக்கீங்க. ஸோ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சொல்லி அடிச்சோல சொல்லி அடிச்சார் அண்ணன். ஸோ அண்ணனுக்கான ஒரு ப்ரைஸ் இப்போ காத்துக்கிட்டே இருக்கு, கொடுத்துடலாம். ஸோ சுனில் அவர்கள் இன்றைக்கி வந்து நமக்காக கரெக்டான பதில் சொல்லியிருக்காரு. ஸோ அண்ணன் வானவெளி டிவி சார்பாக எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்றதா எங்களுக்கு ஆசை. பட் வந்து சுனில் அண்ணன் மட்டும் தான் கரெக்டாக சொல்லியிருக்காரு. ஸோ நீங்களே வந்து இந்த பரிசை வந்து பிரிச்சிக்கலாம், பிரிச்சிக்கலாம். நீங்கள் ஜாலியாக வீட்டுக்கு மூலம் போகலாம். ஸோ வானவெளி டிவி சார்பாக நம்மளோட சுனில் அவர்களுக்கு
ஸோ எஸ் இன்னைக்கு நம்ம கூட வந்து சூப்பராக ஆட்டோ ஓட்டுநர்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ எல்லாருக்குமே வானவில் டிவி டீம் சார்பாக வந்து தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிக்கிறேன். சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இப்போ நம்ம சொல்லி அடையில் ஜெயிச்சதுக்காக எல்லாருமே ஒரு தடவை அதை பார்த்து சொல்லாமா? என்ன பண்றீங்க? க்ளோஸா வச்சுக்கோங்க. டிஎல்எஃப்ல இருந்து. டிஎல்எஃப்ல வர்க் பண்றீங்க. எங்க இருக்கீங்க? சென்னையில. மாங்காடு. மாங்காடு. சூப்பர். சோ அவர்ட்ட கொடுங்க. சார் நல்லா க்ளோஸா வச்சுக்கோங்க. சொல்லுங்க சொல்லுங்க. நந்து. நந்து என்ன பண்றீங்க நந்து? நான் ஐடில வர்க் பண்றேன். ஐடில வர்க் பண்றீங்க. எத்தனை வருஷமா வர்க் பண்றீங்க? 1 இயர். 1 இயர். இப்போதான் முடிச்சிருக்கீங்க. சொந்த ஊர் சென்னை தானா? சென்னை தான். ஓகே. சென்னையில எங்க இருக்கீங்க? மயிலாப்பூர். மயிலாப்பூர் பக்கத்துல தான். சொல்லும் போதே ஒரு பெருமை வருது. மயிலாப்பூர் தான். அவர்ட்ட கொடுங்க. ஹாய், உங்க பேரு? ஹாய், கெவின். நானு கெவின். என்ன பண்றீங்க கெவின்? ஐடில வேலை செய்யறேன். நல்லா போயிட்டு இருக்க. ஓகே. எல்லாமே ஒரே கம்பெனியா? இல்ல, டிஃபரண்ட் டிஃபரண்ட் கம்பெனி. சோ ஸ்கூல் காலேஜ் காலேஜ் ஃப்ரெண்ட். சூப்பர் சூப்பர். சோ அவர்ட்ட கொடுங்க. ஹாய் பிரதர், வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், என் பேரு ஜி கவிமணி. ஜி கவிமணி. நிறைய பாடுவார் அவரு. பேசுறதே பாடுற மாதிரி தான் இருக்குது. அவரை பாட வச்சிருவோம் கண்டிப்பா. நீங்க என்ன பண்றீங்க? எஸ்ஐ. எஸ்ஐ. சும்மா இருக்கேன். நானும். ஹாய் ப்ரோ. எங்க டீமோட ஸ்டார் ஸ்டார் இவரா. எங்க டீமோட ஸ்டார் கேங் லீடர் ஸ்டார். மைக் பக்கத்துல வைங்க. சொல்லுங்க. ஏன் உங்கள ஸ்டார்னு சொல்றாங்க எல்லாரும்? நீங்களே வரி வராம இருந்து நீங்க தானா? ஓகே, வாங்க வாங்க வாங்க. இப்படி வாங்க வாங்க. ஸோ எஸ் இப்போ வந்து கரெக்டான கேள்விக்கு பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சமய ஒருத்தர் வந்து நிக்கிறாரு. ஸோ பிலிப், வாங்க பிலிப். பிலிப் வந்து ஜென்ரல் நாலேஜ்லாம் எப்படி நீங்க? இந்தியாவில் இருந்து உலக வங்கிக்கு முதுநிலை இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார்? உங்களுக்கு டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆப்ஷன் ஏ அமிதாப் சிங், ஆப்ஷன் பி சரோஜ் குமார் ஜா, ஆப்ஷன் சி ஸ்வர்ணா குமார், ஆப்ஷன் டி நிக்கில் ஸ்ரீவத்சவ். அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், பட் நீங்க தான் வந்து கரெக்டான பதில் சொல்லணும். எப்படி வாங்க? ஆப்ஷன் ஏ அமிதாப் சிங், ஆப்ஷன் பி சரோஜ் குமார் ஜா, ஆப்ஷன் சி ஸ்வர்ணா குமார், ஆப்ஷன் டி நிக்கில் ஸ்ரீவாஸ். சரோஜ் குமார் ஜா. சரோஜ் குமார் ஜா. ஆப்ஷன் பி. எப்படி சொல்றீங்க? அவர் சொன்னதுனாலயா இல்ல கெஸ்ஸிங்கா? இல்ல, அவங்க சொன்னதுனால. சோ உங்களுக்கான டைம் முடிஞ்சிருச்சு. ஆப்ஷன் சரோஜ் குமார் ஜா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ கரெக்டா அப்படின்றது நம்ம குருஜி தான் சொல்லுவாங்க. சோ வெயிட் பண்ணி பார்த்துடலாம். சோ எஸ் ஆப்ஷன் பி சரோஜ் குமார் ஜா அப்படின்றது சரியான விடை. அவர் சொல்லி கொடுத்து நீங்க சொன்னீங்களா, நீங்களா சொன்னீங்களா? இல்ல, நான் கொஞ்சம் ட்ரை பண்ணேன். ஓகே, நான் கொஞ்சம் ட்ரை பண்ணா அவங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களும் ஹெல்ப் பண்ணாங்க. சோ ஓகே, இதே மாதிரி தான் நீங்க வந்து நெக்ஸ்ட் குவெஸ்டினுக்கு பதில் சொல்ல போறீங்க. சோ அடுத்த குவெஸ்டின் போயிடலாமா? போயிடலாம். சரி, ஓகே. உங்களுக்கான, ஆமா, இரண்டாவது கேள்வி நல்லா கேட்டுக்கோங்க. ஓகே, சோ உங்களுக்கான செகண்ட் குவெஸ்டின், எந்த நிறுவனம் உலகிலேயே சிறந்த வர்த்தக நிறுவனமாக தேர்வு பெற்றுள்ளது? ஆப்ஷன் சொல்றேன். ஆப்ஷன் ஏ ஆல்பாபெட், ஆப்ஷன் பி ஆப்பிள், ஆப்ஷன் சி ஃபேஸ்புக், ஆப்ஷன் டி மைக்ரோசாஃப்ட். ரொம்ப சிம்பிள் தான். எந்த நிறுவனம் உலகிலேயே சிறந்த வர்த்தக நிறுவனமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது? ஆல்பாபெட். ஆல்பாபெட். டைம் இன்னும் போயிட்டு இருக்கு, அதுக்குள்ள சொல்லிட்டீங்க. நான் ஆப்ஷன் சொல்றேன் சொல்றேன். ஆல்பாபெட், ஆப்பிள், ஃபேஸ்புக், மைக்ரோசாஃப்ட். ஆப்ஷன் ஏ ஆல்பாபெட்டா? ஆல்பாபெட்டை லாக் பண்ணி லாக் பண்ணிடலாமா? சோ ஆப்ஷன் ஏ ஆல்பாபெட் அப்படினு சொல்லிருக்காரு. உங்களுக்கான டைமும் முடிஞ்சிருச்சு. சோ கரெக்ட்டா சொல்லிருக்காரா அப்படிங்கறத நாம பார்க்கலாம். சோ எந்த நிறுவனம் உலகிலேயே சிறந்த வர்த்தக நிறுவனமாக தேர்வு பெற்றுள்ளது அப்படிங்கிறதுக்கு, ஓ மை காட், ஆல்பாபெட் அப்படினு சொல்லிருக்கீங்க. பட் அதுதான் கரெக்ட்டான ஆன்சர்.
சொல்லுங்க, ரெண்டு கேள்வி கரெக்டா பதில் சொன்னீங்க, எப்படி சொன்னீங்க நீங்க? குத்து மதிப்பா அடிச்சு விட்டதா? கொஞ்சம் அடிச்சு விட்டது, கொஞ்சம் படிச்சவ இருக்கும், படிச்சிருக்கேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. இல்ல எதை நாங்க எடுத்துக்கிறது? நாங்களே நாலா போடுறோம், அப்படி எடுத்துக்கலாமா? சூப்பர், ஒன்ஸ் அகைன் ஒரு பெரிய கைத்தறி கொடுத்துலாம் அவருக்கு. செம்மையா வின் பண்ணிருக்கீங்க. ஆமா, சோ இதுக்கு முன்னாடி இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்களா இந்த மாதிரி ஏதாவது கேம்ல? இல்ல, இது முன்னாடி பண்ணது. இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியே வந்து ஜெயிச்சிட்டீங்க. சோ சூப்பர், கங்கிராச்சுலேஷன்ஸ் அண்ட் உங்களுக்கான அந்த பரிசு. சோ எஸ், கரெக்டா பதில் சொல்லிருக்காரு. இந்த தீபாவளி அன்னைக்கு அவருக்கு வானவில் டிவி டீம் சார்பாக ஒரு செம்மையான ஸ்பெஷல் கிஃப்ட். சாமா, உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க வந்து ஹெல்ப் பண்ணீங்க. ஆமா, ஒர்க் ஆகுதா? ஓகே சார். ஆமா, சோ உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்க, நீங்க எப்படி கரெக்டா சொல்றீங்களா இல்ல யாராவது ஹெல்ப் பண்ணுமா? கங்கை கொண்ட சோழபுரம் என்னும் நகரை நிறுவியவர் யார்? கண்டிப்பா நீங்க சின்ன வயசு தமிழ்ல படிச்சிருப்பீங்க. சோ ஆப்ஷன் ஏ ராஜேந்திரன், ஆப்ஷன் பி ராமகேந்திரன், ஆப்ஷன் சி வீர ராசேந்திரன், ஆப்ஷன் டி முதலாம் சரியான விடை. வாழ்த்துக்கள். நிறைய விஷயங்கள் படிச்சுக்கோங்க, கத்துக்கோங்க, கிளியர் பண்றேன். கைதல் குடுத்துலாம். இன்னைக்கு வந்து செம்மையா அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து சூப்பரா நம்ம சொல்லி அடியில் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. ஒருத்தர் வின் பண்ணிட்டாங்க, இன்னொருத்தர் ட்ரை பண்ணாரு, பட் அதுக்காக ஒன்ஸ் அகைன் பெரிய கைதல் குடுத்துலாம். தேங்க்யூ சோ மச் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு. எல்லாருக்குமே வந்து சூப்பராக நாங்கள் வந்து ஹாப்பி திவாலி அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறோம். அண்ட் ஏதோ ஒரு மூவ்மெண்ட் போடணும்னு சொல்லிட்டே இருக்காங்க, அதை சொல்லி கொடுத்துருங்க, நாங்கள் போட்டுறேன். அப்படி என்ன மூவ்மெண்ட் அது? ஹாப்பி திவாலி. அவ்வளோதானே? இப்போ நானே 1 2 3 சொல்கிறேன், எல்லாரும் போடலாம். சரியா? 1 2 3 ஹாப்பி திவாலி சொல்லி. ஸோ யஸ், இன்னைக்கு இந்த தீபாவளி அன்னைக்கு நம்மளோட வானவில் டிவி மூலமாக நிறைய பேரை மீட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நிறைய பேர்கிட்ட கேள்விகள் கேட்டிருக்கோம், கரெக்டாக பதில் சொல்லிருக்காங்க, ப்ரைஸ் வின் பண்ணிருக்காங்க. நீங்கள் இன்னொரு டீம் இருக்காங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க. ஸோ தீபாவளி அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே வந்திருக்காங்க நினைக்கிறேன். ஸோ அவங்ககிட்ட போய் பேசலாம், கேள்வி கரெக்டாக பதில் சொல்கிறாங்கன்றத அவங்ககிட்ட தான் கேட்கணும். ஸோ ஹாய், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இதை அப்படியே பிடிச்சிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் அவர்கிட்ட கொடுங்க. உங்கள் பேர் பிரதர்? ஹாய், என் பேர் பாலாஜி. ஓகே, கெமிக்கல் இன்ஜினியரிங் பண்ணுறேன். ஓகே, ரொம்ப கஷ்டமாச்சு அது? ஈஸியாக தான் இருக்கா? சரி, அவர்கிட்ட கொடுங்க. என் பேர் கணேஷ், நான் வந்து பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் பண்ணுறேன். நான் நீங்களும் கெமிக்கல் இன்ஜினியரிங்? ஓகே. ஸோ எங்கே இருந்து வந்திருக்கீங்க? சென்னையில்? எங்கே? பேசிக்கலி சென்னை பல்லாவரம். பல்லாவரத்துலேருந்து வந்திருக்கீங்க. ஸோ நீங்கள்? நான் பிரஜிதே பிள்ளை. பிரஜிதே, ஓகே. நானும் கெமிக்கல் இன்ஜினியர் தான் பண்றேன், இவங்களோட தான் படிக்கிறேன். சரி, உங்களை பார்த்தா படிக்கிற மாதிரி டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கு, நிறைய டான்ஸ் கிளாஸ் எல்லாம் போறீங்களா? கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவ் மாதிரி. அப்படியா? சரி, ஓகே. ஸோ அவங்க கிட்ட கொடுங்க. ஹலோ, ஹாய், உங்க பேரு? ஹாய், என் பேர் கிஃப்டா ஜோசப்பின். நானும் கிஃப்டா ஜோசப்பின். ஓகே, சூப்பர். யாருமே கிஃப்டே கொடுக்க தேவை நினைக்கிறேன், பேர்லயே வச்சிருக்கீங்க நீங்க. சரி, ஓகே. நானும் ஃபைனல் இயர் கெமிக்கல் இன்ஜினியரிங், இவங்க கூட தான் படிக்கிறேன். சூப்பர். ஹலோ, ஹாய், உங்க பேரு? என் பேர் பிளெஸ்ஸி. பிளெஸ்ஸி, ஓகே. நீங்க சேம் கெமிக்கல் இன்ஜினியர். எல்லாருமே கிளாஸ்மேட்ஸா? ஒரே கிளாஸா? சோ எங்க போனாலும் நீங்க எல்லாம் ஒண்ணா தான் போவீங்களா? அப்படியே சொல்ல முடியாது, கிளாஸ் ஒண்ணா போ. சரி, ஃபைன் ஃபைன், ஓகே. ஸோ உங்கள் பேர் சொல்லுங்க? என் பேர் நளினி. ஃபைனல் இயர் லா பண்ணி. லா பண்ணுறீங்க? ஸோ நிறைய பேசிட்டே இருப்பீங்க அப்போனா? ஃபோர்ட்டில் மட்டும்தான் பேசுறீங்களா? சரி, ஓகே. ஸோ ஃபைன். ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தீபாவளி அன்றைக்கி வந்து மக்கள்கிட்டலாம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் போய் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கலாம், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்க வைக்கலாம், இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சதுனா வந்து கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ சின்ன கேம் ப்ளே பண்ண போகிறோம். இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கொஸ்டின்ஸ் கேட்பேன், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் செகண்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து 25 seconds டைம், 4 ஆப்ஷன்ஸ் கொடுப்பேன், நீங்கள் கரெக்டான பதில் சொல்லணும், ஓகே? 25 seconds அதுக்கு கரெக்டான பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா செகண்ட் கொஸ்டின் போகும். சேம் 25 seconds, 4 ஆப்ஷன், அதுக்கும் கரெக்டான பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ரைஸ் இருக்குது, ஓகே? ஸோ யார் ஃபஸ்ட்டு, யார் வந்து நிறைய பொது அறிவில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பா? தேவ் பிள்ளையா? வாங்க பிரதர், வாங்க 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 வாங்க. ஸோ ஸோ பிரஜிதேவ் பிள்ளை நம்ம கூட இருக்காரு. ஸோ நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் மாதிரி வந்து இறங்கியிருக்காரு. கரெக்டாக சொல்லுவாரன்றத கேள்வி வச்சு தான் தெரியணும். ஸோ நான் அவங்ககிட்ட கேள்வி கேட்பேன், இங்கே இங்கே கேள்வி கேட்பேன், ஓகேயா? ஸோ அவங்க வந்து ஆன்சர் சொல்கிறதுனா சொல்லலாம், தெரிஞ்சிருதுன்னா, பட் உங்களோட டிசிஷன் தான் ஃபைனல், ஓகே? நீங்கள் எது ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அதுதான் வந்து ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஓகே. ஸோ உங்களுக்கான எஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நல்லா கேட்டுக்கோங்க. சைலன்ஸ்.
இந்திரா காந்தி உயிரியல் பூங்கா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஓகே, இந்திரா காந்தியோட உயிரியல் பூங்கா எந்த ஸ்டேட்டில் இருக்குது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ ஆந்திர பிரதேஷ், ஆப்ஷன் பி மிசோரம், ஆப்ஷன் சி திரிபுரா, ஆப்ஷன் டி சிக்கிம். ஸோ டைம் போயிட்டுருக்கு. ஆப்ஷன் ஏ ஆந்திர பிரதேஷ், ஆப்ஷன் பி மிசோரம், ஆப்ஷன் சி திரிபுரா, ஆப்ஷன் டி சிக்கிம். உங்களாம் டைம் போயிட்டுருக்கு. ஸோ எது அப்படின்றதான் சொல்ல போகிறீங்க? ஆமாம், இந்திரா காந்தி உயிரியல் பூங்கா எந்த மாநிலத்தில் உள்ளது அப்படின்னு கேட்டிருந்தேன். பலத்த ஒரு கைத்தறி கொடுங்க அவருக்கு. ஆமா, ஷார்ப்பா வந்து ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு சொல்லிருக்காரு. எப்படி கெஸ் பண்ணீங்களா இல்ல தெரியுமா? தெரியும் கிடையாது, ஒரு ஃப்ளூக்கான கெஸ் தான். கெஸ் தான். ஓகே, ரெண்டாவது கேள்வி போயிடலாமா? ஓகே. ஸோ இவற்றில் எந்த மாநிலத்தில் 2016 ரெட் பாண்டா குளிர்கால திருவிழா நடைபெற்றது? உங்களுக்கான ஆப்ஷன் சொல்கிறேன். ஆப்ஷன் ஏ நாகாலாண்ட், ஆப்ஷன் பி மேகாலயா, ஆப்ஷன் சி சிக்கிம், ஆப்ஷன் டி அசாம். ஒன் செகண்ட் க்வெஸ்சன் சொல்கிறேன். இவற்றில் எந்த மாநிலத்தில் 2016 ரெட் பாண்டா குளிர்கால திருவிழா நடைபெற்றது? நாகாலாண்ட், மேகாலயா, சிக்கிம், அசாம். ஆன்சர் சிக்கிம் நினைக்கிறேன். சிக்கிம் நினைக்கிறீங்களா? எப்படி? பிகாஸ் என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சிக்கிம்லேருந்து இருக்காங்க, சொல்லியிருக்காங்க அவங்க அட்டெண்ட் பண்ணுவாங்கன்னு. ஸோ எஸ் உங்களுக்கான டைமும் முடிஞ்சிருச்சு. ஸோ சிக்கிம் தான் லாக் பண்ணியிருக்கீங்களா? எஸ் சிக்கிம் வந்து கரெக்டான ஆன்சராக இல்லையான்றது நீங்கள் கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா சொல்லியிருக்கீங்க. ஸோ ஆப்ஷன் எஸ் சிக்கிம் அப்படின்றது கரெக்டான விடை. சரி, ஓகே, சூப்பர், தேங்க்யூ ஸோ மச், ஒன்ஸ் அகேன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிக்கிறோம். தீபாவளி இன்றைக்கி செம்மையாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க, கரெக்டான பதில் தான் சொல்லியிருக்கீங்க. ஸோ நாங்கள் சொன்ன மாதிரி ப்ராமிஸ் பண்ண மாதிரி உங்களுக்கு வானவில் டிவி டீம் சார்பாக ஒரு கிஃப்ட். நாங்கள் ஃபுல் நேம் என்னங்க ஆக்சுவலாக வந்து கிஃப்டா ஜோசஃபின். சரி, ஓகே, சூப்பர். என்ன மீனிங் அதுக்கு தெரியுமா? கடவுளோட கிஃப்ட் அந்த மாதிரியா? சரி, ஃபேன்டாஸ்டிக். ஸோ ரூல்ஸ் தெரியும்ல உங்களுக்கு? உங்களுக்கும் அதே மாதிரி தான், ரெண்டு கொஸ்டின் கரெக்டாக பதில் சொன்னிங்கன்னா அவரை வாங்கின மாதிரி உங்களுக்கும் ப்ரைஸ். ஓகே, கிஃப்டா உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஸோ நல்லா கேட்டுக்கோங்க. மவுண்ட் வின்சென்ட் மாசிஃபை அளவிட்ட இந்தியாவின் முதல் சிவில் வீரர் யார் அப்படின்றதான் கேள்வி. உங்களோட ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ஏ பங்கஜ் சவுகான், ஆப்ஷன் பி அங்கித் தாரா, ஆப்ஷன் சி அபர்ணா குமார், ஆப்ஷன் டி சுதா குப்தா. ஒன் செகண்ட், நான் வேணா ஆப்ஷன் சொல்லட்டுமா? ஆப்ஷன் ஏ இதை பார்த்துக்கோங்க, பங்கஜ் சவுகான், நீங்களே பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் பி அங்கித் தாரா, ஆப்ஷன் சி அபர்ணா குமார், ஆப்ஷன் டி சுதா குப்தா. நீங்கள் சும்மா இல்லைனா ஆப்ஷன் ஏ பி ஏதாவது லாக் பண்ணிவிடலாம், நோ ப்ராப்ளம், டைம் ஆனால் முடிய போகுது. ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி, ஆப்ஷன் பி அங்கித் தாரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டாக இல்லையா அப்படின்றத நம்ம குருஜி தான் சொல்லுவோம். ஸோ எப்படி சும்மா அடிச்சு விட்டீங்களா இல்லை சும்மா? சும்மா தான் சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டான பதிலாக அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வெரி சாரி, ஆப்ஷன் அபர்ணா குமார் அப்படின்றது தான் சரியான விடை. சாரி, தேங்க்யூ ஸோ மச். பட் பார்ட்டிசிபேட் கை தரணும். ஆமாம், கணேஷ்குமார் நீங்களும் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் இல்லையா? ஸோ உங்களுக்கான முதல் கேள்வி போயிடலாமா? ஆப்ஷன்ஸ் ரூல்ஸ் தான் தெரியும்ல. ஸோ ஓகே, உங்களுக்கான ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ஈஷிகா ஷா தொடர்புடைய விளையாட்டு எது? ஈஷிகா ஷா அவர் ஒரு பிளேயர். ஸோ தொடர்புடைய விளையாட்டு எது, எந்த ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டிருக்காரு? ஆப்ஷன் ஏ ஸ்னூக்கர், ஆப்ஷன் பி ஹாக்கி, ஆப்ஷன் சி கபடி, ஆப்ஷன் டி டேபிள் டென்னிஸ். ஈஷிகா ஷா தொடர்புடைய விளையாட்டு எது? ஸ்னூக்கர், ஹாக்கி, கபடி, டேபிள் டென்னிஸ். அவங்க சொன்னாலும் நீங்கள் சொல்கிறது தான் ஃபைனல். நினைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். ஸோ நெக்ஸ்ட்டாக நம்ம கூட ப்ளே பண்ணுறதுக்காக நளினி வரேன் அப்படின்ட்டு வரீங்கல்ல? வாங்க, அப்புறம் நான் அங்கேயே நின்றுருக்கீங்க இருந்தாங்க. ஸோ பிடிங்க. ஸோ லாயராக இருக்கீங்க, லாயர் படிச்சுட்டு இருக்கீங்களா இல்லை? ஃபைனல் இயர் முடிச்சுங்க. இப்போ அடுத்து வந்து நெக்ஸ்ட் என்ன ப்ரொஃபஸர்? ப்ராக்டிசிங். ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் போயிடலாமா? ரூல்ஸ்லாம் தெரியும்ல? ஓகே. ஸோ இவங்களுக்கான முதல் கேள்வி, இந்தியாவின் முதல் இராணுவ தொழிற்பூங்கா எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட்டது? இந்தியாவிலே முதல் இராணுவ தொழிற்பூங்கா எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு, ஆப்ஷன் பி கேரளா, ஆப்ஷன் சி ஒடிசா, ஆப்ஷன் டி உத்தரப்பிரதேஷ். இந்தியாவிலேயே முதல் இராணுவ தொழிற்பூங்கா எங்கே? ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு, கேரளா, ஒடிசா, உத்தரப்பிரதேஷ். கேரளா. கேரளா. ஆப்ஷன் பி கேரளா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எப்படி சொல்கிறீங்க? டைம் போயிட்டுருக்கு, இன்னொரு 5 செகண்ட் இருக்குது, டக்குன்னு சொல்லுங்கள். கெஸ் பண்ணு. கெஸ் பண்ணுறீங்க. ஸோ கேரளா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ சரியான விடையாலு பார்க்கலாம். உங்களுக்கு டைம் முடிஞ்சிருச்சு. இந்தியாவிலேயே முதல் இராணுவ தொழிற்பூங்கா எங்கே உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம், எந்த மாநிலத்துலன்னு சொல்லிட்டு. ஸோ எஸ் ஆப்ஷன் சி கேரளா அப்படின்றது சரியான விடை. சரி, அடுத்த கேள்வி போவோமா? ஸோ எஸ் ரெடியாக இருக்கீங்களா? பதறப்படாதீங்க, நிதானமாக சொல்லுங்கள். உங்களுக்கு நான் செகண்ட் க்வெஸ்சன் நல்லா கேட்டுக்கோங்க. உலகின் முதல் ரோபோட் ரன் பண்ணை எந்த நாட்டில் அமைக்கப்பட உள்ளது? சீனா,
ஜப்பான், ஆப்ஷன் சி தென்கொரியா, ஆப்ஷன் டி ஆஸ்திரேலியா. திருப்பி சொல்லிக்கிறேன், உலகின் முதல் ரோபோட் ரன் பண்ணை எந்த நாட்டில் அமைக்கப்பட உள்ளது? ஆப்ஷன் ஏ சீனா, ஆப்ஷன் பி ஜப்பான், ஆப்ஷன் சி தென்கொரியா, ஆப்ஷன் டி ஆஸ்திரேலியா. பக்கத்தில் வச்சு சொல்லுங்கள். ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி ஜப்பான். ஜப்பான் ஜப்பான் அப்படின்னு சொல்கிறீங்க, எப்படி? இதுவும் இங்கி பிங்கி பாக்கியா? இல்லை, டைம் முடிஞ்சிருச்சு. ஸோ ஜப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் கரெக்டாக அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஆப்ஷன் சி ஜப்பான் அப்படின்றது சரியான விடை. எப்படி சைலண்டாக இருக்கீங்க? ஸோ எப்படி இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? சைலண்டாக இருக்கும் உங்களுக்கு தான் நிறைய விஷயம். அப்படியா? ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஒன்ஸ் அகைன். ஸோ நாங்கள் ஹாப்பி தீபாவளி வானவில் டிவி சார்பாக உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட். Thank you so much and happy Diwali once again. Thank you. Happy Diwali. Last play பண்றவங்களுக்கு இன்னிக்கு நிறைய ஐடியாஸ் கிடைச்சிருக்கும். சோ உங்களுக்கு எப்படி நிறைய ஐடியாஸ் கிடைச்சிருக்கீங்களா? கிடைச்சிருக்கா? சின்ன ஆன்சர் தான, இல்ல ஐடியா இருக்கும் இல்ல. இல்ல எப்படி ப்ளே பண்ணாங்க அந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கும்ல. பாப்போம். ரெடியா? சோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் क्वेश्चन போய்லாமா? போலாம். சோ எஸ் பாலாஜிக்கான முதல் கேள்வி. சோ நம்ம முதல் கேள்வி போய்லாமா? போலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, சொனாடியா தீவு எந்த நாட்டில் அமைந்துள்ளது? சொனாடியா அப்படின்ற ஐலாண்ட் எந்த கண்ட்ரியில் இருக்குது? ஸோ ஆப்ஷன் ஏ இந்தியா, ஆப்ஷன் பி வங்கதேசம், ஆப்ஷன் சி மியான்மர், ஆப்ஷன் டி இலங்கை. ஐ திங்க் பி பங்களாதேஷ். பி பங்களாதேஷ், வங்கதேசம் அப்படின்னு சொல்லுங்க. இன்னும் நிறைய டைம் இருக்குது, நீங்கள் யோசிச்சு சொல்லலாம். கேள்விப்பட்டிருக்கீங்களா சொனாடியா அப்படின்ற ஐலாண்ட் எங்கே இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? படித்தமாக ஞாபகம் இருக்குது. படித்தமாக ஞாபகம் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி வங்கதேசம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்தியா இருக்குது, வங்கதேசம் இருக்குது, மியான்மர், இலங்கை, இந்த நாளத்தில் வந்து வங்கதேசம் சொல்லியிருக்கீங்க. படிச்சிருக்கீங்க ஆல்ரெடி? ஆமாம். எப்படி இந்தியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்தியா இல்லை. ஸோ நான் டைம் முடிஞ்சிருச்சு. ஸோ ஆப்ஷன் கரெக்டாக இல்லையான்றத பார்த்துலாம். சொனாடியா தீவு எந்த நாட்டில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்கேன். அண்ட் எஸ் கை தட்டுக்குப்பா எல்லாரும். வங்கதேசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சொல்லுங்கள், படித்ததுனால தான் ஞாபகமா இல்லை கெஸ்ஸா? படித்தமா ஞாபகம். ஸோ இதே மாதிரி அடுத்தும் நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஓகேயா? ஸோ எஸ் உங்களுக்கான ரெண்டாவது கேள்வி, செகண்ட் கொஸ்டின் போயிடலாமா? நிதானமாக பதட்டப்படாமல் சொல்லுங்கள். உங்களுக்கான செகண்ட் கொஸ்டின், உலக புற்றுநோய் தினம் கொண்டாடப்படுவது எப்போது? உலக புற்றுநோய் தினம் கொண்டாடப்படுவது எப்போது? ஆப்ஷன் ஏ ஃபெப் 4, ஆப்ஷன் டி ஃபெப்ரவரி 12, ஆப்ஷன் சி மார்ச் 17, ஆப்ஷன் டி ஏப்ரல் 9. பி டி இல்லை. ஓகே, ஏ ஏ ஃபெப்ரவரி 4. ஃபெப்ரவரி 4 எப்படி சொல்கிறீங்க? பி டி இல்லைன்னு தெரியும். ஓகே, பி ஃபெப்ரவரி 12 இல்லை, மார்ச் ஐ மீன் ஏப்ரல் 9 இல்லை, ஃபெப்ரவரி 4 இல்லைனா மார்ச் 17 தான். ஃபெப்ரவரி 4 லாக் பண்ணிட்டீங்க. ஓகே, ஸோ ஃபிப்ரவரி 4 அப்படின்றது லாக் பண்ணியிருக்காரு. கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ உலக புற்றுநோய் தினம் கொண்டாடப்படுவது ஃபிப்ரவரி 4. எஸ், சரியான விடை. ஸோ சூப்பர் பாலாஜி. ஸோ உங்கள் யாங்களே வந்து ரெண்டு பேர் சமயம் வந்து ஜெயிச்சிட்டீங்க. ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஹாப்பியாக இருக்குது. ஹாப்பியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் கூட வீட்டுக்கு போகிற வரைக்கும் அந்த கிஃப்ட் இருக்குமா உங்ககிட்ட? வாய்ப்பே இல்லைன்றீங்க. வானவில் டிவி டீம் சார்பாக உங்களுக்காக நாங்கள் கொடுக்கும் தீபாவளி பரிசு, கங்க்ராச்சுலேஷன்ஸ். சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் எங்கள் கூட இருந்ததுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லிக்கிறோம். ஸோ இந்த தீபாவளி அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸாக ஜாலியாக வெளியே வந்திருக்கீங்க, இதெல்லாம் வந்து விட்டுறாதீங்க, நல்லா ட்ரீட்லாம் வாங்கி சாப்பிடுங்க. ஓகேயா? ஆமாம், தேங்க்யூ ஸோ மச். ஒன்ஸ் அகேன் எல்லாருக்குமே வந்து ஹாப்பி தீபாவளி. தீபாவளினாலே மெர்சல் தான். ஸோ மெர்சல் படம் இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, அந்த ஃபீவர் தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. பசங்க ஃபுல்லாக தளபதி ஃபேன்ஸு. ஸோ செம்ம மாசம் வந்து கார் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம கூட சில யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட அப்படியே பேசலாம். ஹாய். ஹாய் தம்பி, வணக்கம், ஹாப்பி தீபாவளி எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இதாங்க, தேங்க்யூ தம்பி. உன் பேர் சொல்லுப்பா. சபரீஷ். என்ன பண்ண படி? இஸ்காம் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ எந்த இயர் இப்போ? தேர்ட் இயர். ஓகே தம்பி, நீ? பிரவீன். நீ என்ன பண்ணுற? இஸ்காம் தான். நீ தேர்ட் இயரா? நீப்பா? கிளின்டன் ஜான். ஓகே, நீ? இஸ்காம் தேர்ட் இயர். ஓகே, நீங்க? ஜோயல். நீ வந்து தேர்ட் இயர் இஸ்காம். சூப்பர். ஸோ ஒரே கிளாஸா எல்லாரும்? சூப்பர். ஓகே. ஸோ மெர்சல் ஃபீவர் யார் இந்த ஐடியாலாம் பண்ணது? நீங்கள் தானா? ஸோ சூப்பர், எல்லாருமே தளபதி ஃபேன்ஸ். சரி, ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து தீபாவளி அப்படின்றனால செம்ம சூப்பரான ஒரு கேம் மாதிரி ப்ளே பண்ணிருக்கோம். உங்ககிட்ட நான் வந்து ரெண்டு கேள்விகள் கேட்பேன். ஓகேயா? ஸோ ஃபஸ்ட்டு க்வெஸ்டனுக்கு 25 seconds டைமு, 4 ஆப்ஷன் கொடுப்பேன். அந்த 4 ஆப்ஷனில் கரெக்ட் ஆன்சர் நீங்கள் சூஸ் பண்ணணும். அது கரெக்டாக இருந்தால் ரெண்டாவது க்வெஸ்டின் போகும். ரெண்டாவது க்வெஸ்டனுக்கு கரெக்டாக ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு செம்மையான கிஃப்ட் இருக்கு. அது வந்து சஸ்பென்ஸ், நீங்கள் தான் பார்த்துக்கணும். சரியா? ஸோ வந்து யார் ஃபஸ்ட்டு பார்ட்டிசிப் பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு உங்ககிட்ட கேட்கலாமா? ஜென்ரல் நாலேஜ் க்வெஸ்சன் தான், ஈஸியாகவே நான் கேட்குறேன். சரியா? ஸோ சபரீஷ்கான முதல் கேள்வி போயிடலாமா? ரூல்ஸ்லாம் கிளியர் இல்லை. 25 seconds கரெக்டாக பதில் சொல்லணும். ரெண்டு கேள்வி, ரெண்டுக்கும் பதில் சொன்னால் ப்ரைஸ். ஓகே. ஸோ உனக்கான ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், விஜயநகர அரசின் வீழ்ச்சிக்கு காரணமான போர் எது? ஓகே, விஜயநகர அரசின் வீழ்ச்சிக்கு காரணமான போர் எது? ஆப்ஷன் ஏ ரெய்ச்சூர் போர், ஆப்ஷன் பி துங்கபத்ரா போர், ஆப்ஷன் சி குல்பர்கா போர், ஆப்ஷன் டி தலைக்கோட்டை போர். ஏதாவது ஒரு ஆப்ஷன்.
ஆப்ஷன் ஏ ரைச்சூர் போர். ஏன் ஃபர்ஸ்ட் இருக்கிறதுனால சொல்லிட்டியா இல்லை தெரியுமா? இல்லை எப்பயுமே ஏ தான் மோஸ்ட்லி எல்லாருக்கும். ஏலாம் இது என்ன புது ரொம்ப கேம்லேயே என்னமோ ரூல் கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏ ரைச்சூர் போர் அப்படின்னு சொல்லியிருக்கியா. ஸோ உனக்கான டைமும் வந்து போயிட்டுருக்கு. ஸோ டைம் எஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ விஜயநகர அரசின் வீழ்ச்சிக்கு காரணமான போர் எது அப்படின்னு கேட்டிருந்தேன். சபரீஷ் வந்து ஆப்ஷன் ஏ ரைச்சூர் போர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காப்புல. ஸோ கரெக்டான ஆன்சரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சாரி தலைக்கோட்டை போர் அப்படின்றது தான் சரியான விடை. சரியா? ஆமாம், ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிடுச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த பதிலில் கற்றுக்கும். நெக்ஸ்ட் டைம் கேட்டால் அது சொல்கிறேன். ஓகேயா? ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய அவருக்கு ஒரு பெரிய கேள்வி கொடுத்துருக்காங்க. அவர் பார்ட்டிசிபேட் பண்ணால் தைரியமாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாலும் அதனால. ஸோ நெக்ஸ்ட் இயர் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க? ஆமாண்ணா. ஓகே, பையனை பார்த்தாலே வெயிட்டாக இருக்கானே, பதில் சொல்லுவான் போலியே. ஸோ இப்போ நம்ம கூட ஜோயல் இருக்காப்புல. ஜோயல் எப்படி, அவன் தப்பாக சொல்லிட்டான், நீ கரெக்டாக சொல்கிற நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்குது. ஸோ நம்பிக்கை தான் எல்லாம் அப்படின்றியா? சரி, டெஸ்ட் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் போகலாமா? ஸோ உனக்கான முதல் கேள்வி, ஓகே, ஸோ உலகின் பால் உற்பத்தியில் இந்தியாவின் தரநிலை என்ன? ஓகே, உலகின் பால் உற்பத்தியில் இந்தியாவின் தரநிலை என்ன? ஆப்ஷன் ஏ முதலாவது இடம், ஆப்ஷன் பி இரண்டாவது இடம், சி மூன்றாவது இடம், டி நான்காவது இடம். ஏதாவது யோசிச்சு சொல். முதலாவது இடத்துல இருக்கோமா? ஃபோர்த் இடம். நாலாவது இடமா? டைம் போய்ட்டு. அவங்க சொல்கிறது நீ சொல்லலாம், பட் ஒன்று தான் ஃபைனல் ஆன்சராக வந்து கன்சிடர் பண்ணப்படும். ரெண்டாவது இடமா? ஏ சொன்னார். ஆப்ஷன் ஏ முதலாவது இடம் சொல்கிறியா? அப்படியா? ஸோ ஆப்ஷன் ஏ முதலாவது இடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டைமும் முடிஞ்சிருச்சு. உலகின் பால் உற்பத்தியில் இந்தியாவின் தரநிலை என்ன அப்படின்னு கேட்டதுக்கு நாலாவது இடம் நீ சொன்னியா? யார் முதலாவது இடம் சொன்னது? நீ தான் சொல்லியிருக்க. ஸோ எஸ், முதலாவது இடம் அப்படின்றது சரியான விடை. ஆமாம், அவன் கேட்குறான் எங்கே அவனை மட்டும் முடி தனியாக பிடிச்சன்ற மாதிரி கேட்குறான். அவன் வந்து இந்தியா விட்டு கொடுக்கறோம்ல, அதனால் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ். சூப்பர். ஓகே, ஸோ எஸ், ஜோயலுக்கான ரெண்டாவது கேள்விக்கு போயிடலாம். ரெடியா? ஓகே, உனக்கான செகண்ட் க்வெஸ்சன், நூர் அவரஸ்டோட சூரிய வளாகம் எந்த நாட்டில் அமைந்துள்ளது? ஓகேயா? ஸோ உனக்கான ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ஏ ஜெர்மனி, ஆப்ஷன் பி மொராக்கோ, ஆப்ஷன் சி எகிப்து, ஆப்ஷன் டி சவுதி அரேபியா. க்வெஸ்சன் ஒன்ஸ் அகைன் சொல்கிறேன், நூர் அவரஸ்டோட சூரிய வளாகம் எந்த நாட்டில் அமைந்துள்ளது? ஜெர்மனி, மொராக்கோ, எகிப்து, சவுதி அரேபியா. ஏதா டக்குன்னு சொல்லு, டைம் போயிட்டுருக்கு. டைம் போயிட்டுருக்கு, டைம் டக்குன்னு சொல்லு, லாக் பண்ணு. மொராக்கோ. ஏன் ஈஸியாக இருக்குன்றதுனால டக்குன்னு சொல்லிட்டியா? ஏன் சொல்லுங்கள் டைம் சார். ஆமாம், மொராக்கோ வந்து ஈஸியாக வாயில் வருது அப்படின்றதுனால சொல்லிட்டான். ஸோ கரெக்டான ஆன்சரா அப்படின்றது நம்ம குருஜி தான் சொல்ல போகிறாங்க. ஸோ எஸ், மொராக்கோ அப்படின்றது சரியான விடை. சரி, நீ உண்மையை சொல்லு, நீயே கரெக்டாக தெரியுன்றனால சொன்னியா, இல்லை சும்மா வந்து அடிச்சு விட்டதா? இது சும்மா அடிச்சு விட்டதான். இன்னைக்கு லக்கா அடிச்சு. ஸோ தீபாவளி அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் யாருக்குமே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ கை தட்டுங்களா? ஆமாம், உங்கள் ஃப்ரெண்டு ஜெயில் அம்மம்பள் பார்த்தியா, அவனுக்கு எக்ஸாமில் காட்டில்னு நினைக்கிறேன், அந்த துரோகத்திலேயே கோவத்திலேயே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுக்கு ப்ரைஸ் ஒன்று கொடுத்துடலாம். ஸோ ஜோயல், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஜோயல். செம்மையாக படிக்கணும், அந்த பையனுக்கு கொஞ்சம் காட்டு இல்லைன்னா அப்படி தான் போட்டு விட்ருவான். சரியா? ஸோ கலக்குங்க, ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்குமே. அந்த ஹாப்பி தீபாவளி. சரியா? தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்ஸ் பா, தேங்க்ஸ். சொல்லி அடி. இன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு நம்ம சொல்லி அடி பல பேர் கூட விளாண்டுருக்கோம். நிறைய பேர் வந்து செம்ம சூப்பராக வந்து சொல்லி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, ப்ரைஸை வின் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ இங்கே நம்ம கூட அழகான ஒரு ஃபேமிலி இருக்காங்க. ஸோ இப்பயாவது நம்ம உட்கார விட்டாங்களே, அதுக்காக சந்தோஷம். ஸோ ஃபஸ்ட்டு சாரை மீட் பண்ணிடலாம். சார் வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சரவணன். சரவணன், எங்கேருந்து வந்திருக்கீங்க? வடபள்ளி. என்ன பண்ணுறீங்க? என்ன பண்றீங்க? ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க. சரி, ஓகே, சூப்பர். ஸோ இந்த தீபாவளி அன்னைக்கு வந்து எல்லாருமே ஜாலியாக வந்து அவுட்டிங் வந்திருக்கீங்க. ஸோ உங்கள் கிட்ட ஒரு செம்மையான ஒரு கேம் நடப்போகிறோம். கேமில் வந்து ரெண்டு கேள்வி நான் கேட்பேன், ஓகேங்களா? ஒரு கேள்விக்கு 25 செகண்ட் டைம் நான் கேள்வி கேட்டு ஆப்ஷன் கொடுப்பேன். அந்த 25 செகண்ட்குள்ளே நீங்கள் கரெக்டான ஆப்ஷனும் சூஸ் பண்ணணும். அதே மாதிரி கரெக்டாக இருந்துச்சுன்னா ரெண்டாவது கேள்வி போவோம். ரெண்டாவது கேள்வியும் கரெக்டாக பதில் சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கான ஒரு ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ யார் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க? நீங்களே பண்ணுறீங்களா? சூப்பர். ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி வந்து அவரே பார்ட்டிசிபேட் சொல்லியிருக்காரு. ஸோ ரெடியாக இருக்கீங்களா? ரெடி. சூப்பர், ரெடி. ஸோ ரெண்டு கேள்விகள் கரெக்டாக பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கான ப்ரைஸ். உங்களுக்கான ஃபஸ்ட் க்வெஸ்சன் போயிடலாமா? உங்களுக்கான ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், எஸ், சாஷி மாலிக் தொடர்புடைய விளையாட்டு எது? ரொம்ப ஈஸியான ஒரு க்வெஸ்சன். சாஷி மாலிக் தொடர்புடைய விளையாட்டு எது? ஆப்ஷன் ஏ செஸ்ஸு, ஆப்ஷன் பி குத்துச்சண்டை, ஆப்ஷன் சி மல்யுத்தம், ஆப்ஷன் டி டேபிள் டென்னிஸ். ஸோ சாஷி மாலிக் தொடர்புடைய விளையாட்டு எது அப்படின்றது தான் கேட்டிருக்கோம். ரீசெண்டாக வந்து ஒலிம்பிக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து கரெக்டான பதில் சொல்ல போகிறீங்க. ஆப்ஷன் சி மல்யுத்தம். மல்யுத்தம், ஆப்ஷன் சி மல்யுத்தம்னு சொல்லியிருக்கீங்களா? ஸோ சாஷி மாலை தொடர்புடைய விளையாட்டு எதுன்னு கேட்டிருக்கோம், ஆப்ஷன் சி மல்யுத்தம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ உங்களுக்கான டைம் முடிஞ்சிருச்சு. எஸ், கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கரெக்டாக கரெக்டாக சொல்லி போகிறாமா?
கரெக்டாக இருக்குமா அப்படின்றத நம்மளோட குருஜி தான் சொல்லும். ஸோ பார்த்துலாம் சாஷி மாலிக் தொடர்புடைய விளையாட்டு எஸ் மல்யுத்தம் அப்படின்றது சரியான விடை. கைதடுங்கம்மா. சூப்பர். ஸோ எப்படி சொன்னீங்க சார், நியூஸ்லாம் நிறைய பார்ப்பீங்களா, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுப்பீங்க, அப்டேட்ஸாக இருப்பீங்க. சூப்பர். ஸோ அடுத்த க்வெஸ்சன் போயிடலாமா? இதே ஃபோர்ஸோட அடுத்ததுக்கும் வந்து கரெக்டாக பதில் சொல்லிவிடுங்க. எஸ், இந்தியாவின் மிகப்பெரிய துறைமுகம் எது? இந்தியாவிலே மிகப்பெரிய ஹார்பர் எங்கே இருக்குது? ஓகேயா? ஸோ ஆப்ஷன் ஏ கொச்சி, ஆப்ஷன் பி கொல்கட்டா, ஆப்ஷன் சி மும்பை, ஆப்ஷன் டி விசாகப்பட்டினம். ஐ திங்க் உங்களுக்கு இதுவும் ஈஸி தான் நினைக்கிறேன். இந்தியாவிலே மிகப்பெரிய ஹார்பர் எங்கே இருக்குது? பெரிய ஹார்பர் இந்தியாவில் எங்கே இருக்குது? கொச்சி, கொல்கட்டா, ஆப்ஷன் சி மும்பை, ஆப்ஷன் டி விசாகப்பட்டினம். ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி மும்பைன்னு சொல்லியிருக்கீங்க. தெரியுமா? தெரியல. சும்மா தெரியும். தெரியும். செகண்ட் வந்து சென்னை. ஓ, செகண்ட் சென்னை. ஸோ ஆப்ஷன் சி மும்பை அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியான விடையா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்களும் வந்து செம்ம ஆர்வமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்தியாவின் மிகப்பெரிய துறைமுகம் எது? ஆப்ஷன் சி மும்பை அப்படின்றது சரியான விடை. சூப்பர். எஸ். ஸோ கங்க்ராச்சுலேஷன் சார், இந்த தீபாவளி அன்றைக்கி செம்மையாக வந்திருக்கீங்க ஃபேமிலியோட. அம்மா கிட்ட கொடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து சிஸ்டர் ஆவங்க. அம்மா தம்பின்னு சொன்னீங்களா, நல்லா அக்காவை நினச்சிருந்தேன். ஓ சூப்பர். சரி ஓகே. அம்மா சொல்லுங்கம்மா, இந்த பக்கத்தில் வச்சுக்கோங்க. இந்த தீபாவளி அன்றைக்கி உங்கள் பையன் வந்து அழகாக லைக் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு, வின் பண்ணியிருக்காரு, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நீங்கள் இருட்டு கொடுங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சார், நினச்சி பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு? லேடி வந்து பரிசு கொடுப்பாங்கன்னு நினச்சிங்களா? நான் வரப்பிலானே இல்லை, பொண்ணோட ஃபோர்ஸ்னால வந்தோம். ஓகே, நடந்துருச்சு. ஸோ அப்போ பாப்பா தான் சொல்லணும். பாப்பாட்ட கொடுங்க. கிருத்திகா, இங்கே என்ன நடந்துட்டுருக்கு தெரியுமா? என்ன நடக்குது? ஆ, கேம் நடக்குதா? பாத்தியா, அப்பா வின் பண்ணிட்டாரு பாத்தியா? அப்பாக்கு என்ன கொடுக்க போறா? கிஃப்ட் கொடுக்குறியா? சரி ஓகே, சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு. அண்ட் வானவில் டிவி டீம் சார்பாக உங்களுக்கான அழகான ப்ரைஸ். ஸோ இன்றைக்கி இந்த தீபாவளி அன்றைக்கி நிறைய பேரை மீட் பண்ணியிருப்போம். இப்போ அழகான ஃபேமிலியை வந்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு வானவில் டிவி டீம் சார்பாக ஒரு பரிசு. தேங்க்யூ. அண்ட் சொல்லுங்கள், வானவில் டிவி சார்பாக இன்றைக்கி நீங்கள் விளையாண்டு வின் பண்ணியிருக்கீங்க. ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு வானவில் டிவி. சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். என்னைக்குமே வந்து வானொலி டிவி பாருங்கள், சந்தோஷமாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சொல்லி அடி. ஸோ எஸ், இன்றைக்கி இந்த தீபாவளி அன்றைக்கி நம்மளோட சொல்லி அடி வானவில் டிவி நிகழ்ச்சியில் பார்த்து செம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ நிறைய பேர் வந்து கரெக்டான பதில்கள் சொன்னாங்க, நிறைய பேர் வந்து தப்பாக சொன்னாலும் செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு போனாங்க. ஸோ ஏகப்பட்ட பரிசுகள் நிறைய பேர் கொடுத்தோம், செம்ம ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. நீங்களும் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு ஒரு சூப்பரான நாளில் வேறு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஷோ உங்கள் எல்லாரும் வந்து மீட் பண்ண வரைக்கும் பாய் சொல்லிக்கிறது நான் தான் உங்கள் சரண். ஒன்ஸ் அகேன் உங்கள் எல்லாருக்குமே வந்து இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். செம்ம ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள் நம்மளோட வானவில் டிவியோட. Bye-bye.